ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் பிரிட்ஜ் கோர்ஸ், அதாவது ரெஃப்ரெஷர் கோர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்ட் டுடே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதோட பேசிக் சம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கான சம்ஸ் இருக்கு இல்லையா, 6th சாப்டர் சம்ஸ், அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ டுடே கிளாஸ் வந்து ரெஃப்ரெஷர் கோர்ஸ் தான். 6th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா லெசன் பண்ணிக்கலாம். ஓகே அம்மா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையான ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது பேசிக்கான ஒரு இது. நம்ம மேக்ஸில் வந்து பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன நம்பர்ஸ் தெரியும், 1 to 9, அதாவது 1 to 3 அந்த நம்பர்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஒன்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 6th இருக்கிறதுனால எப்படியுமே 1000s வர நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ லாக்டவுன் ரிலீஸ் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுனால எகைன் இதை நம்ம டச்சப் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், இப்போ பாருங்கள், நம்ம 1 to 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இந்த 1 to 9 ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, இந்த 1 to 9 வர இருக்கிற நம்பர் எல்லாமே 1-digit நம்பர், அதாவது ஓர் இலக்க எண். ஓகேயா, அந்த 1-digit நம்பர், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓர் இலக்க எண் சொல்லுவோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பாருங்கள், இங்கே வந்து பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் 1 நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, கவுண்ட் அண்ட் ரைட். இங்கே பாருங்கள், 1, 2 இருக்குது, ஸோ 2 ரைட் பண்ணிக்கிறோம். 1, 2, 3 இருக்குது, 3 ரைட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணும். ஓகே ஓகே அம்மா, அடுத்தது இன்னைக்கு இவாலுவேஷன் பார்க்கலாம். கவுண்ட் அண்ட் டெல் தி நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் ஹேண்ட். உங்களோட ஹேண்டில் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு கையில் 5 இருக்கும், அடுத்த கையில் 5 இருக்கும், டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது, 10 ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த 10ங்கிறது என்ன நம்பர், 2-digit நம்பர். ஓகே சொல்கிறேன், இதே நீங்கள் ஒரே ஒரு ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 5 ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஸோ கவுண்ட் அண்ட் டெல் தி நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ ஹேண்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு கையில் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம, 5. ஸோ 2 ஹேண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா 5 + 5 நம்மளுக்கு 10 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, அம்மா அப்பா, எகைன் யாராவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஓகேயா, அதே மாதிரி பாட்டி தாத்தா எல்லாம் சேர்க்க அப்படின்னா ஒரு 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸை இங்கே ரைட் பண்ணணும். ஓகேம்மா, அடுத்தது நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் தி பிக்சர். இந்த பிக்சரில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. ஸோ யூ ரைட் 5. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம வந்து அடிஷன் ஆஃப் சிங்கிள் டிஜிட் நம்பர் அதை பார்க்க போகிறோம். அதாவது ஓர் இலக்க எண்களோட கூட்டல் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அடிஷன் மீன்ஸ் கூட்டல். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, சம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அடிஷன். இப்போ இந்த 1 to 9 நம்பர்ஸ்க்கு தான் அடிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லுக் அட் திஸ் பிக்சர், இங்கே எவ்வளோ இருக்குது, க்ரையான்ஸ் 1, 2, 3 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1, 2 இருக்குது. ஸோ ரைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 + 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1, 2, 3, 4, 5 கிடைக்கும். ஓகே அம்மா, ஸோ அடிஷனுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ். ஓகே சில்ட்ரன், இந்த மாதிரி நம்ம போடணும், ஒரு வெர்டிக்கல் ஒரு ஹரிசான்டல் போடுற சிம்பிள் பேர் வந்து ப்ளஸ், இதை நம்ம கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அம்மா, இதே மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்ஸை இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ 4 பால்ஸ். அடுத்தது இங்கே எவ்வளோ இருக்குது, அடுத்தது ப்ளஸ் சிம்பிள் போடணும்.
அடுத்தது 1, 2, 3 balls. So, 4 plus 3. 4 in the mind, 3 in the finger. அதாவது 4 வந்து நம்ம மனசில வச்சுக்கணும், 3 fingers விடணும். 4 க்கு அடுத்த நம்பர்ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணணும். So, 5, 6, 7. ஓகேயா? அதாவது 4ங்கிற நம்பரை மனசில் வச்சுக்கணும், 3ங்கிற நம்பரை கை விடணும், விரல் விடணும். இப்போ நீங்கள் அதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7. 4க்கு அடுத்த நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 5, 5, 6, 7. 5, 6, 7 அப்படின்னு ரைட் பண்ணும். ஓகே அம்மா, அடுத்தது பாருங்கள். 5 ப்ளஸ் 2 கொடுத்துருக்காங்க. 5 இன் தி மைண்ட், 2 இன் தி ஃபிங்கர். ஆஃப்டர் 5, 6, 7. ஓகேயா? ஸோ தட் ஆன்சர் ஆல்சோ 7. அடுத்தது பாருங்க, சம் ஆஃப் 6 பென்ஸ் அண்ட் 3 பென்ஸ். சம் அப்படின்னா என்னன்னா சேம். நம்ம அடிஷன் சொல்கிறோம் இல்லையா, ஆட், கூட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சம், இன்னொரு நேம். இப்போ 6 பென்ஸ் கொடுத்துருக்காங்க, எகைன் 3 பென்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பென்ஸ் இருக்கும்? 6க்கு அடுத்த நம்பர் 7, 8, 9 பென்ஸ் இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து 1 டிஜிட் அடிஷன். நம்ம ஒரு நம்பரை மனசில் வச்சுக்கணும், அடுத்த நம்பர்ஸ்க்கு ஃபிங்கர்ஸ் விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகே அம்மா, அடுத்தது நம்ம சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். சப்ட்ராக்ஷன் ஆஃப் சிங்கிள் டிஜிட் நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். சேம் இப்போ ஆட் பண்ணின மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ட்ராக்ஷன் சிம்பிள் வந்து மைனஸ், இப்படி போடுறதா சப்ட்ராக்ஷன். ஓகேயா? கழித்தல், தமிழில் என்ன சொல்லுவோம்? கழித்தல். ஓகேயா சில்ட்ரன், இப்போ உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவாலுவேஷன் 1, 2, 3, 4, 5. So, 5, write பண்ணிக்கிங்க, you put minus. அடுத்தது 1, 2, 3, 3. அதாவது 5 பலூன்ஸில் 3 பலூன்ஸை லெஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ பலூன்ஸ் வேணும்னா இருக்கு நம்மக்கிட்ட? 2 பலூன்ஸ். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? 5ல 3 ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது? 2. ஓகேயா? அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். 3 பலூன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2. அதுதான் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே 7 இருக்குது, அடுத்தது 3. இப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக நான் பீட்ஸில் சொல்லி கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. அதில் எவ்வளோ கட் பண்ணணும்? 3. 1, 2, 3. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4 இருக்குது. ஓகே அம்மா, ஸோ ஆன்சர் இஸ் 4. அடுத்தது, இஃப் யூ கிவ் 2 ஸ்வீட்ஸ் அவுட் ஆஃப் 5 ஸ்வீட்ஸ் டு யுவர் ஃப்ரெண்டு, தென் தி நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஸ்வீட்ஸ். அதாவது எங்கிட்ட எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்தது? 5. அதில் நான் 2 வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதாவது 5 லட்டுஸ் இருக்குது, அதில் 2 லட்டுஸ் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 3. ஓகே சில்ட்ரன், ஸோ திஸ் இஸ் தி சப்ட்ராக்ஷன் ஆஃப் 1 டிஜிட். ஓகே சில்ட்ரன், டுடே கிளாஸ் இஸ் ஃபினிஷ். டுமாரோ ஐ டேக் அனதர் டாபிக். தேங்க்யூ.